ஜென்வி எபிசோட் நம்பர் 3ங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு தெரிஞ்சிருச்சு இன்னும் வந்து சாம் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடியே கோல்டன் பாய்க்கு இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கோல்டன் பாய்க்கு அவன் தம்பி கொஞ்சம் அன்கண்ட்ரோல் லெவல் லெவலில் போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா, ஸோ அவனுக்கு அப்போ தான் காம்பவுண்ட் வி இவ்வளவு லேட்டாக வேலை செஞ்சிருக்கு. ஸோ அவனுக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் தெரில, அதை பார்த்து பயமாகவும் இருக்குது. ஸோ பயங்கர வெறித்தனமாக போட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு சும்மா கேளு சாம் கொஞ்சம் சொன்னால் கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருப்பான். விட்டிருந்தாலும் அவன் வந்து ஏதோ ஒன்று இவங்க அண்ணன் சொல்கிறானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ளே வரலான்னு ட்ரை பண்ணையில் ஸோ அவனை ஒருத்தர் சுடுறக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ இவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் மாதிரின்னு கூட சொல்லலாம். வச்சு ஒன்று குத்துறான் பாருங்க, அப்படியே வைத்த பொழந்துக்கிட்டு வாய் வழியாக கையை வெளியே விட்டுறான். ஸோ இப்படி ஒருத்தனை கொண்டதுக்கப்புறம் லியூக் வந்து சாம சமாதானப்படுத்தணும்னு நினைக்கும் போது அவனையும் போட்டு பொழந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கேட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப வந்து ப்ரெசன்ட் டேக்கே வருது. ஸோ ப்ரெசன்ட் டேயில் வந்ததுக்கப்புறம் இங்கே இவங்களுக்கு திரும்ப கான்சியஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறது என்னதான் இருக்குன்னா, ஸோ இங்க வந்துட்டு சாம் செத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அவன் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கு, அவனை வச்சு வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இவங்களுக்கு தெரியுது. ஸோ இதை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், இதை பற்றி நான் உலகத்துக்கு கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ இது வந்து வேண்டாம், ஏன்னா இதை தெரிய வைத்தது இதை வந்து வெளியே கொண்டு வந்தது காரணமாக தான் இங்கே வந்து லியூக் செத்து போனால். ஸோ நான் வந்து உன்னை இலக்க வந்து விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்துட்டு இருந்தது. ஃப்ரெண்ட் ஜோனு கூட எப்போ போனாங்கன்னு தெரில. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்டர் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. லியூக் இப்போ தான் செத்துருக்கான், செத்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. ஸோ ஆண்ட்ரேக்கு வந்து அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, கேட்டுக்காக அவன் பாய் ஃப்ரெண்டு. பட் இவங்க ரெண்டு பேருமே சம்பவம் பண்ணி அவனுக்கு பிட்ரேயலை பண்ணிடுறாங்க. ஸோ ஆப்வியஸாக அவன் இறந்துட்டான் தான், பட் இருந்தாலும் அது நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. இந்த பக்கமும் வந்து இந்த பொண்ணு அப்படியே எப்படி சொல்கிறது, இந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து, அதாவது இவன் ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கா. ஸோ அங்கே போய் பார்த்தா ஏமா ரொம்ப 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 ஷார்ட்டாக வந்து மாறிட்டா. ஸோ அதனால் நகரவே கூட முடியாத அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக வந்து மாறிட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கும் மரியாதைக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அவங்க போயிட்டு இவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்க, ஸோ அவங்க திரும்ப பழைய சைஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் ஆக்சுவலாக என்னென்னா, இவங்க வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கேலரி எடுத்துக்கிறாங்களோ அதன்படி ஹைட்டில் இருப்பாங்களாமா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புல கேலரி குறையுதோ அதன்படி இவங்க ஹைட்டு குறையுமாமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இவங்களோட சூப்பர் பவர் அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க எப்படின்னா, ஸோ சாப்பிட்டாங்க அப்படின்னா கேலரிஸ் வந்து இப்போ 50 கேலரிஸ் கூட இருக்குது அப்படின்னா இவங்க ஹைட் கொஞ்சம் 50 கேலரிஸ்ங்கும்போது ஒரு 2 சென்டிமீட்டர் ஜாஸ்தியாக தெரியுவாங்க. ஸோ 50 கேலரிஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு 2 சென்டிமீட்டர் கம்மியாக தெரியுவாங்க. ஸோ இது அவங்களோட பவர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அண்டு இங்கே வந்து பிரிங்க் இறந்து போனார்ல, அவருக்கு மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்பவத்தை பண்ணி இந்த உலகத்துக்கு பிரிங்கை பற்றின ஒரு நல்ல ஒப்பீனியன் எல்லாம் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டொலால்கின் யூனிவர்சிட்டி வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதன்படி இங்கே வந்துட்டு செட்டி இருக்காங்களே, ஸோ அவங்க வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அவங்க அதேமாரி இந்த பெரிய இடத்துல இருக்கவங்களாம் அவங்களோட டாக்டர்ஸை கூப்பிட்டு வராங்க, டாக்டர் சன்ஸ்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஸோ நான் வந்து உன்னை கூட்டு போகலாம்னு நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஸோ இந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருது. சரி ஓகே, அடுத்த நாள் காலையில், அதாவது அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது, ஈவெண்ட்டுக்காக வராங்க. ஸோ ஒட்டுமொத்த கிரெடிட்டையும் தூக்கி இந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது மரியா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையே பார்த்தப்ப தான் இங்கே வந்து சாமோட அப்பா லைட்டாக வந்து இவனை பார்த்து முறைக்கிறாரு. ஸோ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள், நீ என்னென்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே எம்மா வந்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கால. ஸோ அந்த பொண்ணு அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, அப்பாலஜைஸ் கேட்குறா. ஸோ இந்த பொண்ணு நஜமான அப்பாலஜைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே இதையுமே வீடியோவாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணோட புத்திங்கிறது இவ்வளோ கேவலமான புத்தியாக இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது போக இங்கே எம்மாவோட அம்மாவும் வந்து வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெமோரியலுக்கான இன்விடேஷன் வந்திருக்காமா. ஸோ அவங்க வந்துடுறாங்க. ஸோ வந்தவங்க, நீ ஒரு 25 சென்டிமீட்டர் கம்மியாக தெரிகிற மாதிரி தெரியுதேவா, அவன் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுவான்னு கேட்க, ஸோ இவங்க வந்து அப்படிலாம் வேண்டாப்பெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா தான் இவ்வளோ வருஷமாக இவங்களை பார்த்து இந்த ஹைட்டில் இருக்கணும், இவ்வளோ கேலரிஸ் மெயின்டைன் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு அடக்குமுறைக்குள்ளே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவோட கரகம் தொலையுதுன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி வந்து கொடால்கின் யூனிவர்சிட்டியில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதே இப்போ தான் புரியுது. அண்ட் இந்த பக்கமாக அந்த முறையாக நடந்து போயிட்டு இருக்க கேட் பார்க்குறாங்க. ஸோ கேட்கிட்ட போயிட்டு சாரி கேட்குறாங்க. பட் இருந்தாலும் கேட்க வந்துட்டு நீ தான் வந்து அவனை தடுத்த ஒரு ஹீரோ ஆயிட்டியே, ஸோ நீ அவனை கொண்ட ஒரு ஹீரோ ஆயிட்டியே, ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ உனக்காக தான் கிரெடிட்ஸ், அந்த மெமோரியல் எப்படினாலும் ஆக மொத்தத்தில் இந்த மெமோரியலோட ஹீரோவே நீ தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எப்படி சொல்கிறது வன்மத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவன் தம்பி சாம் வந்து இந்த மாதிரி அன்கண்ட்ரோல் லெவலில் போயிட்டான். ஸோ அது போக அவன் ஒருத்தன் வந்து கொண்டிருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து அவனை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க தெரியும், என்னால் இந்த பெயினை வந்து தாக்கு பிடிக்க முடியாது, நீ கொண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதே தான் நம்மளுக்கு 1st 2nd எபிசோடெல்லாம் வந்து அவங்க சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் நமக்கு புரிய வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ஜார்டன்ல இருக்காங்களே, ஸோ அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் ஏசியன் பேரண்ட்ஸ் வந்து இங்கே வராங்க. ஸோ அவங்க முன்னாடி இவர் ஒரு பாயாக தான் வந்து அப்படியே அப்படி அவர் ஷோ பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு இவர் பொண்ணாக இருந்தால் பிடிக்காது போல். ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போக போக சொல்கிறேன். ஸோ இந்த பக்கமும் இங்கே வந்து இந்த மெமோரியல் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ரொம்பவே பெரிய ஈவெண்ட்டாக வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதில் ஆக்சுவலாக வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், இங்கே வந்து டீப் இருக்கார்ல. ஸோ டீப் ஆகட்டும், அந்த அதே மாதிரி ஏ ட்ரெயின் ஆகட்டும், எல்லாருமே இங்கிருந்து இந்த 7th
பிரான்ச்சுக்குள்ளே போனவங்க தான். ஸோ இங்கே வந்துட்டு எல்லா பெரிய பெரிய ஆட்களும் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. எல்லாத்த பற்றின கிரெடிட்ஸு, எல்லோரும் எப்படி போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன ஏதுங்கிறத பற்றி பயங்கர விமர்சனமாக அப்படியே போயிட்டுருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் எம்மாவோட அம்மா இருந்துட்டு அவங்க போயிட்டு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் பாலியே தொடர்பு இருக்காமல் ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு சில க்வெஸ்டின்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல, ஸோ அப்போ தான் இருந்துட்டு இவங்க ரூம்மேட்டாக இருக்க அந்த மொரியா இருக்கல்ல, ஸோ அவளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கஸ்ட் சைடில் எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த பொண்ணு வந்து இப்போ வரைக்கும் உலகத்துக்கிட்ட அதை எப்படி சொல்கிறது, அவளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை சொல்லி ஒரு மாதிரி பில்டப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவளோட டார்க்கஸ்ட் சைடும் அவளோட இல்லை டார்க்கஸ்ட் சைடாவோ இருந்தால் எமோஷனல் சைடாவோ இருந்தது அப்படின்னா, ஸோ அவளை வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறதாகட்டும் அவளை வச்சு விமர்சனம் பண்ணுறதாகட்டும் இதே நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களோட ரேட்டிங் வந்து எங்கேயோ போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா அடுத்த உன்னையுமே ஒரு ஹீரோவாக நாங்கள் மாற்றி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பொண்ணை இவங்களும் இவங்க பங்குக்கு லைட்டாக மேனிபுலேட் பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ண, ஸோ இவங்க அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த ஏஷியன் பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அதாவது ஜார்டன்லியோட ஏஷியன் பேரண்ட்ஸ், ஸோ அவங்க டிபிக்கல் ஏஷியன் பேரண்ட்ஸ் மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் பையனை நினச்சி நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம், அவங்க சூப்பர் பவர்ஸ் நினச்சி நாங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, ஸோ டக்குன்னு வந்துட்டு இவங்க பொண்ணாக மாறிடுறாங்கங்க. ஸோ மாறிட்டு எனக்கு இந்த மாதிரி பொண்ணாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அப்போ தான் அது எப்படி சொல்கிறது, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக அவங்க பையனாக இருக்கிறது மட்டும்தான் பிடிச்சிருக்கு, இவர் பிறக்கும் போதே பையனாக தான் பிறந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட சூப்பர் பவர்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, காம்பவுண்ட் கொடுத்து இவரை வந்து அப்படி சூப்பர் ஸ்டார் ஆக்கணும்னு ட்ரை பண்ணப்போ அவருக்கு கிடைச்ச பவர் என்னமோ அந்த மாதிரி பொண்ணாக உருமாறுறதும் அண்டு கொஞ்சம் கூட சூப்பர் ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லலாம். ஸோ அவரை வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஸ்கின் வந்து ரொம்பவுமே டஃப்பான ஒரு ஸ்கின்னு, ஸோ இன்விசிபிள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, ஸோ அவரோட ஸ்கின்னுமே அப்படிதான் பயங்கர டஃப்பான ஸ்கின், அதனால தான் அவரோட பேக்கில் வந்து பாமை வச்சு வெடிக்க வச்சு கொண்டிருப்பாங்க ஹியூவி அந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாப்பில். ஸோ அந்த மாதிரியான டஃப்பான ஸ்கின்லாம் வந்து இவங்க ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக மாறியிருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்த்தது என்னமோ இவர் பையனாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு, பட் அவருக்கு கிடைச்ச பவர் இப்போ இருக்கிறனால அவங்க பொண்ணு அவரை வந்து பொண்ணை அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பட் இவருக்கு என்னமோ பொண்ணாக இருக்கிறதான் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பக்கமும் எம்மா வந்துட்டு, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன், ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பேர் என்னை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க, ஸோ மீண்டும் மீண்டும் நீங்கள் மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் அப்படியே கொண்டிருக்க முடியுமா, ஸோ நானும் வந்து சுயமாக யோசித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க இதுக்கு அப்சல்யூட்லி நோ அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே வெளியே வர ட்ரை பண்ண, டக்குன்னு ஆண்ட்ரியாவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வர ட்ரை பண்ண, கேட் அங்கே உள்ளே வராங்க. ஸோ வந்த கேட் இருந்துட்டு, ஸோ நேற்று நைட் நம்ம பண்ண சம்பவம் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேசுகிறதுக்கு நல்ல நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னங்க இது, சரி ஓகே இங்கே வந்துட்டு அந்த எம்மாக்கிட்டே இவர் போய் அப்ரோச் பண்ணி பேச ட்ரை பண்ணுறாரு. ஸோ இவர் என்னடா இப்படி புதுசாக அதை ட்ரை பண்ணுறாரு, இந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவாரோன்னு நினச்சா, ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாம் இன்னும் உயிரோட தான் இருக்கான், ஸோ நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்டால், இந்த பொண்ணால் தான் ரொம்ப ரொம்ப குட்டியாக வந்து மாற முடியும், ஸோ சாமை எங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஆப்வியஸாக அவருக்கு தெரியும். ஸோ அப்போ இருக்கும்போது நான் உன்னை கூப்பிட்டு போய் அது எந்த இடம்னு காட்டுறேன், ஸோ நீ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக வந்து மாதிரி அதுக்கு அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு சாம் எந்த நிலையில் இருக்கான் அப்படிங்கிறது நீ தான் பார்க்கணுங்கிறது மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ அந்த பொண்ணை ரொம்ப 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 குட்டியாக, ஸோ நியர்லேயே வந்துட்டு ஒரு 2-3 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து சுருக்கி ஒரு சின்ன ட்ராக்கரையும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்க வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ அவங்கள ட்ராக் பண்ணிட்டே இருக்கிறாப்பில் நீ போகிற சாம் எங்கே இருக்கான்னு பார்க்குற, ஸோ சாமை வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது லூப் ஹோல் கிடச்சா அதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீ பாட்டுக்கு வெளியே வந்துடுற, ஸோ எப்படியும் உன்னை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்பில். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இவங்க உள்ளே போகிறாங்க. அங்கே போகும்போதே இவங்க அப்படியே ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணுவாங்களே, ட்ராகன் மாதிரி வாயை திறந்து வாயிலேருந்து நெருப்பு கக்கிற பவர் கொண்ட ஒருத்தன் உள்ளே உட்காந்துருக்கான் போல. ஸோ அவன் கற்று கத்துன்னு கத்த பூரா நெருப்பாக வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பக்கமும் அந்த பொண்ணு நினச்ச மாதிரி சாமோட ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போனதும் சாம் அவரை ஈஸியாக பார்த்துட்றாங்கங்க. ஸோ பார்த்த சாமி இவங்களை அப்படியே ஒரு பாட்டில் போட்டு அடைச்சிட்றாங்க. அண்ட் இந்த பக்கமும் இந்த பொண்ணு நான் ஆப்வியஸாக சொன்னோம்ல, ஸோ இவங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க, சிங்கிள் ஹேண்டடாக இப்போ தான் வந்து ஸ்டாராக இருந்து நம்மளே கோல்டன் பாய் கிட்டேருந்து காப்பாற்றிருக்கா. ஸோ இப்போ என்னென்னா இவங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறது, கோல்டன் பாய் இருந்ததுனால சேரிட்டி அப்படிங்கிறது இவங்களோட கொடால்கின் யூனிவர்சிட்டிக்கு பயங்கரமாக வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ ஒரு ஒரு பெரிய பெரிய ஆட்களும் இந்த பிரிங்க் இருக்கிறப்பில் அண்ட் அது போக கோல்டன் பாய் இருக்காப்பில், ஸோ இவங்களுக்காகவும் ஃபர்தராக பசங்க படிக்கிறதுக்காக ஃபண்ட்ஸை வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க, டொனேஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து டொனேஷனுங்கிறது வரவே இல்லை. ஸோ நீங்கள் இப்போ என்னன்னா இந்த பொண்ணுக்காக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கோல்டன் பாயை வச்சு கெட்டு போன பேர் அந்த பொண்ணை வச்சு ரீகெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக இவங்க இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ அப்படியே அப்பட்டமாக தெரியுது. ஸோ என்னென்னா இந்த பொண்ணை யூஸ் பண்ணி இவங்க ஃபண்ட்ஸை திரும்ப ரைஸ் பண்ணி கொடால்கின் யூனிவர்சிட்டியை அப்படியே திரும்ப ஸ்டேபிளைஸ் ஆகணுங்கிறது இவங்களோட பிளானே. ஸோ அதுக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் என்னவாக இருக்குன்னா, இவங்க வந்து ஒரு பிளாக்காக இருக்கிறாங்க அண்ட் அது போக ஒரு பெண்ணாக இருக்காங்க. ஸோ
இப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி இவங்கனாலையும் முடியும் அப்படிங்கிறத ஷோ பண்ணி கோல்டன் பாய்க்கு எகென்ஸ்டாக ஒரு ரெவல்யூஷனே இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆளாக வந்து முன்னாடி வந்து நின்று இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்காக ஃபன் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த பொண்ணுக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் இந்த மாதிரியும் அப்படியே டிப்பிக்கலாக எல்லாத்தோட மைண்டுக்குள்ளே பூந்து விளாட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக இதன் மூலயமா கோல்டன் பாய்க்கு எந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் வந்ததோ இவங்க பிளாக் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொன்ன ரீசன்காகவே ஃபண்ட்ஸுங்கிறது ட்ரிபிள் த டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக ஜார்டன் லீக் இது கொடுக்காததுக்கான ரீசன்மே இதாக கூட இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்களோட பவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஏன் அவங்கக்கிட்ட டஃபஸ்ட் ஸ்கின் இருக்குது, பட் அதை பற்றி யாரும் கண்டுக்க போகிறதில்ல, அவங்க பையன் பொண்ணு மாறி மாறி இருந்துட்டுருக்கனால. ஸோ அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணுறப்போ இவங்க பிளாக்காக இருந்து ஒரு பொண்ணாக இருந்து ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறப்போ, ஸோ அதை வச்சு பப்ளிசிட்டியை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தான் இவங்க அப்படியே ஆணித்தனமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அண்டு ஜார்டன்ல இருக்காங்களே அவங்க போயிட்டு கேட் ஆக்சுவலாக வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போன சொல்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க திரும்ப அப்படியே பேச ட்ரை பண்ண சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஒத்துக்கவும் செய்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் இங்கே வந்துட்டு ஒரு ஒருத்தரும், அதாவது நான் சொன்ன மாதிரி டீப் அவரோட கண்டோலன்ஸை தெரிவிக்கிறதாகட்டும், அண்ட் அது போக ஏட்ரெயின் அவரை பற்றி தெரிவிக்கிறதாகட்டும், அண்டு இப்போது ஆண்ட்ரேவோட அப்பா கூட அவருக்கு அவரை பற்றின ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் தான் இவர் அப்படியே வெளியே போக ட்ரை பண்ண, நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆண்ட்ரே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ நீங்கள் வந்து எது இது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஈஸியாக மண்டை கிழவை ட்ரை பண்ணிருக்கீங்க, ஸோ இங்கே வந்து சாமை நீங்கள் உள்ளே எங்கே பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட யார் சொன்னால், ஸோ இதுக்கப்புறம் நீ நோண்டாத நோண்டா அப்படின்னா கண்டிப்பாக நீ செத்தே போயிடுவேன் சொல்கிறது கேளு, இது இன்னையோட முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்பல. ஸோ சொல்லிட்டு அவர் பையனை பயங்கர ஆசை திட்ட, ஸோ அப்போ உங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்க, ஸோ நான் என்ன சொன்னேன்னு கேட்கதா கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டிட்டு, ஸோ பின்னாடி ஒருத்தர் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் கூட பேசுறதுக்காக போயிடுறாரு. ஸோ அப்போ தான் இந்த ஆண்ட்ரேக்கு தெரியுது இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சே தான் சாம் இங்கே வந்து அடப்பட்டு கிடக்கிறான். ஸோ அது போக இங்கே வந்துட்டு வேற ஏதோ பெரிய கையோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கதா செய்ததுனால நம்ம நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவருக்கு வருது. ஸோ இந்த பக்கமும் அந்த பொண்ணை பிடிச்சிட்டாங்களே, ஸோ எமாவே இந்த சாம் என்ன நினச்சிட்டான்னா அவனோட இமேஜினேஷன் இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டான். ஏன்னா அவன் ஆப்வியஸாக ரொம்ப நாளாக தனியாக மேலேயே இருந்துட்டு இருக்கும்போது, ஸோ அவன் வந்து ஏதோ ஒன்று எப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டுருக்கேன். சரி ஓகே எனக்கு பிடிச்ச படங்கள் பேர் என்ன என்ன, ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு பேர்லாம் என்ன அப்படி அப்படின்லாம் கேட்க, ஆப்வியஸாக நீ வந்து ஒயிட்டாக இருக்க, நீ பேசுகிற ஸ்லாங் வந்து இந்த அமெரிக்கன் ஸ்லாங்காக இருக்குது, மேபி அமெரிக்கன் சைக்கோ உன்னோட புக்ஸ்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் சைக்கோலாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்னியில் இருக்கிறது ஒண்டர்லேண்ட் சம்திங் சொல்லுவார். ஸோ உங்களுக்கு இதில் தெரிஞ்சு போயிட்டு அப்போது நான் அதாவது எனக்கு பிடிச்ச படம் கூட உனக்கு தெரியாதுன்னா அப்படின்னா நீ கண்டிப்பாக உனக்கு இல்யூஷன் இருக்கிற வாய்ப்பு இல்லை, அப்போ நீ ரியலா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர சவுண்டு போடுறான். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே 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 இப்போ நீ ரியலாக வந்திருக்கேன்னா எதுக்காக இங்கே வந்திருக்கு, இங்கே வந்து பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ உங்கள் அண்ணன் தான் என்னை அனுப்புனா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட் அடிச்சிடறாங்க. எங்கள் அண்ணனா அதாவது லூக்கு நான் அனுப்புனானா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இவங்க ஆமான்ட்டுறாங்க. லூக் செத்த விஷயத்தையும் இவங்க சொல்லாமல் மறைக்கிறாங்க. ஸோ அது மேபி வேறு மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த பக்கமும் இந்த பொண்ணுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிச்சு இவங்க ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காகவும் அதுக்காகவும் லைட்டாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க போல அப்படின்னு, பட் அவங்க வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அப்படியே இப்படி கோவத்திலே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே வெளியே போகலான்னு ட்ரை பண்ண டக்குனே இவங்க பிடிச்சிட்றாங்க. பிடிச்சிட்டு ஜார்டனில் இருந்துட்டு சிங்கிள் ஹேண்டடாக கோல்டன் பாயை தடுத்த ஹீரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஸோ இப்போ நான் கூட வந்து சண்டை போடுற மூடில் இல்லை, ஸோ இப்போ வந்து கூட சண்டை போடுறேன் என்னோட எப்படி சொல்கிறேன் தன்மை அந்த அளவுக்கு இல்லை, ஸோ இப்போ நம்ம வந்து சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இப்போ கூட சண்டை போடுற மூடில் இருக்கப்பாரு, ஸோ அடுத்து கோல்டன் பாய் மாதிரி என்னையும் போட்டு பழக போகிறாப்போறான்னு சொல்ல இருக்காங்க. சரி ஓகே இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, எங்கள் அப்பா அம்மா வந்து உயிரோடலாம் இல்லை, ஸோ அவ சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க எல்லாமே போய். ஸோ மேடையில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணை பயங்கர நல்லா வாழ்த்தியிருக்காங்க, ஸோ அவங்க வந்து கலிஃபோர்னியாவில் இருக்காங்க அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா செத்துட்டாங்க, அவங்கள நான் தான் கொண்டுட்டேன், ஸோ என்னோட பவரே வந்து என்னோட பியூபர்ட்டி ஸ்டேஜில் தான் வந்தது, ஸோ நான் வந்த உடனேமே என்னோட பயத்தின் காரணமாக என்னோட பிளட்ஸ் எல்லாத்தையும் வச்சேன் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டுட்டேன், ஸோ அப்படி இருக்க அந்த படியிலேருந்து தப்பிக்கணும், என் தங்கச்சியோட ஒரு நல்ல பேர் வாங்கணும் இருக்காது இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு சொல்லி இங்கே வந்தேன். ஸோ இங்கே வந்தப்போ நீங்கள்லாம் சேர்ந்து பண்ண ஒரு பஞ்சாயத்தினால என்னை கொஞ்சம் என்ன எக்ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட செகண்ட் சான்ஸாகவும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கிடைச்ச ஒரு விஷயத்த நான் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ இப்போ என் தங்கச்சியே எனக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ இப்போ என் தங்கச்சியை த்ரெட்டாக யூஸ் பண்ணி அவங்க உன் பேரை சொல்ல விடாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லி இந்த பொண்ணுக்கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. சரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் கேட்டிருந்துட்டு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை பற்றி ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இவங்க இவங்களோட பிரதரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே வந்துருச்சு. இவங்க பிரதர் கிட்டே அவன் அப்படியே எப்படி சொல்கிறது அவங்க பவர் எப்போ எனேபிள் ஆயிருக்குன்னா அவன் பிரதர் இவங்களை வந்து சும்மா போட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அப்போ அவங்ககிட்ட போயிட்டு ஸோ அவனை வந்து அப்படி கை அப்படி பிடிச்சிக்கிட்டு என்னோட பொம்மை இப்போயே நிக்கில போட்டு இப்போத்துலேருந்து நடக்க ஆரம்பி உச்சுக்குள்ளே போயிரு, உச்சுக்குள்ளே போய் காணாமலே போயிரு, திரும்ப நீ எப்போவுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நடந்து போன பையன் தான் இன்றைக்கு வரைக்கும் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்பவுமே கேட்கறக்கே இவங்க பவர்ஸ் எந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கு அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரிய வைக்க.
கிடைக்கிது. ஸோ இந்த பக்கமும் சாம்க்கு ஆக்சுவலாக அந்த பொண்ணு தெரிஞ்சிருச்சு, ஏமா தெரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஆப்வியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சாம் வந்து இந்த பொண்ணு மேலே லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ நீ ரொம்ப பிரேவான ஒரு பொண்ணாக தெரியற, ஏன்னா யாருமே இந்த இடத்துல வரதுக்கு வந்து யோசிப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்க சூப்பர் பவர்ஸே என்ன தான் இந்த மாதிரியான பவராக இருந்தாலும், ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தரை மீட் பண்ணி அவர் ரெஸ்க்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் யோசிப்பாங்க. பட் இருந்தாலும் நீ வந்திருக்க அப்படிங்கிறப்போ நீ ரொம்ப பிரேவாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது போக இந்த பொண்ணுக்கு வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணலாம் ட்ரை பண்ண, இல்லை நான் சாப்பிட்டா அப்படின்னா பெருசாகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் இருந்துட்டு இங்கே ஆண்ட்ரே டக்குன்னு உள்ளே வராப்ல. ஸோ ஹாய் கேர்ள்ஸ், இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபக்டப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை பற்றி இந்த பொண்ணோட ரூம்மேட்டை பற்றி சொல்லும் போது எம்மாவா என்ன எம்மாவை பற்றிங்கப்போ, ஸோ அப்போ தான் கேட்டுருந்துட்டு சத்தியமாக சொல்லி அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு யா நான் அதை தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் சொல்கிற இந்த மாதிரி எம்மாவை குட்டியாக்கி இந்த பக்கம் சாமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கமும் எம்மாவாகட்டும் சாமாகட்டும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அபாய ஒளி அடிக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து இன்டர்வியூர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே என்னன்னா டக்குன்னு அந்த இடத்துல இவங்களை வந்து டக்குன்னு ஒரு இடத்துல மேலே போய் ஒளிவு சொல்லிட்டு இப்போ என்னை வந்து பயங்கரமாக கரண்ட்ஷாக் அடித்து மயக்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. நான் டக்குன்னு வந்து அவங்க டைவர்ட் ஆகிற ஒரு ரெண்டு செகண்ட் யூஸ் பண்ணி இங்கே தப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ என்ன டார்ச்சர் என்ன சாக்கு அப்படி அப்படின்னு கேட்க தரையிலேருந்து பூரா எலக்ட்ரிசிட்டி மேலே போயிட்டு, ஸோ அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுகிறான். இது திடீர்னு வெளியேருந்து உள்ளே வந்தவர் அவர் மேலும் மேலும் மேலே எலக்ட்ரிசிட்டியை பூத ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதையே பார்த்துட்டு இவன இவ்வளவு டார்ச்சரை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான், அதாவது ஒரு மனுஷனை அப்படியே போட்டு எலக்ட்ரிசிட்டியை ஃபுல்லாக பாய விட்டு அப்படியே பொசுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு பயங்கர ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி டக்குன்னு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறவங்கள இவனுக்கு ஃபேவராக பேசினவனு ஹர்ட் பண்ணவங்கள டக்குன்னு அவனோட பேக்கை பின்னாடி ஜாக்கெட்டுக்குள்ளே பூந்து அப்படி இப்படின்னு பூந்து காதுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ காதுக்குள்ளே பூந்து அப்படியே நடந்து 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 மூளை எல்லாத்தையும் பொழந்துக்கிட்டு ஆப்போசிட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடு காதுக்குள்ளே பூந்து ரைட் சைடு காது வழியாக பொழந்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. பார்க்கணும், ஐயோ ஐயோ ஐயோ, மூளையை கொடைஞ்சு தள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க அப்படியே ரத்தம் தெரிக்க 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 வெளியே வந்துடுனா, ஸோ இன்னும் பல சோல்ஜர்ஸ்லாம் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ இதோட வந்து எபிசோட் நம்பர் 3 முடியுதுங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற எபிசோட தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.